இன்னொரு பெருமை சேர்க்கும் ஆர்கேவை சொல்ல மறந்து விட்டார். ஆர்கே அவர்களே, இங்கே இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தாமதமாக கௌரவித்திருந்தாலும் தக்க மனிதரைத்தான் கௌரவித்திருக்கிறார்கள். அமைதியாக தன்னை பற்றி நினைத்துக் கொள்ளாமல் இதை வெறும் ஒரு தொழிலாக நினைத்துக் கொண்டு செய்தாலும் அவர் பட்ட பாடு, அவர் பட்ட சிரமங்கள், படத்தை பற்றி அவர் எடுத்துக்கொண்ட சிரத்தை என்னில் சற்றும் குறையாதது. இதை நான் சொல்றேன். அவர் வேற பாணி, நான் வேற பாணி, அவ்வளவுதான். நடனக்கலையில் ரெண்டு விதமான நடனங்கள் இருப்பது போல் அவர் பாணி வேற, என் பாணி வேற, அவ்வளவுதானே தவிர, இதை நாங்கள் 20களில் ஏவிஎம் வேப்ப மரத்தடியில் அவர்கள் படத்தின் போது பேசி முடிவு செய்தது. இது எங்கள் இரு பாதை என்று எனக்கு அந்த இளைஞர்களை பார்க்கும் பொழுது வியப்பாகவே இருக்கிறது. தெளிவாக இருந்திருக்காங்களா? இப்ப அந்த தெளிவு இருக்கான ஒரு சந்தேகமே வருது. அவ்வளவு தெளிவான இரண்டு இளைஞர்கள் வேப்ப மரத்தடியில் தன்னம்பிக்கையுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அன்று நாங்கள் என்ன பேசினோம் என்பதை யாராவது ஒட்டு கேட்டால் மகா கர்வீகள் என்று எங்களை குறிவைத்து தாக்கி இருப்பார்கள். ஆனால் நாங்கள் ரகசியமா எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம். அதற்கு பிறகு ஒரு பர்டிகுலர் காலம் வந்த பொழுது நாங்களே முடிவு செய்ததுதான், நாம் ஒருவருக்கு ஒருவர் மிக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். காரணம், எதிர்காலம் நமக்கு நல்ல வாழ்க்கையை அளிப்பதற்கு தயாராகிவிட்டது. நாம் அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இருவருமே ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டது இன்று வரை நீடிக்கிறது என்பதுதான் உண்மை. அதாவது, எங்கள் ரசிகர்களாக பலர் மாறுவதற்கு முன்னால் எங்களின் முதல் ரசிகர்களும் விமர்சகர்களும் நாங்கள் இருவரும் தான் என்பதற்கு நாங்கள் சரியான எடுத்துக்காட்டு. ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொள்வோம், எங்களையே விமர்சித்துக் கொள்வோம், எங்களையே நாங்கள் பாராட்டியும் கொள்வோம், மகிழ்ந்து கொள்வோம். இந்த மகிழ்ச்சி அந்த ராமாயண கதையில் சாப்பிட்டு கொடுத்த கிழவி மாதிரி தான். நாங்கள் சபரி சாப்பிட்டு கொடுத்த மாதிரி நாங்கள் ரசித்தது தான். அது வைரமுத்து அவர்களுக்கும் பொருந்தும், மணிரத்னம் அவர்களுக்கும் பொருந்தும். மணிரத்னம் வந்து இன்னைக்கு இப்படி பேசுறாரு, இதை விட கம்பீரமா பேசுவார் படமே செய்யாத போது. தெளிவா இருக்கும். இது நாங்கள் பல முறை செருப்புத்தையே எல்டான்ஸ் ரோட்ல அந்த இடத்துலயே குறுக்க நடுக்க நடந்து பேசிட்டு இருக்கோம், நின்று பேசிட்டு இருக்கோம். பல கனவுகள். என்னை கேட்டாங்க, ஏங்க நீங்க வேற மாதிரி ஒரு படம் எடுத்தீங்க, வேற மாதிரி எடுத்திருந்தா டக்குன்னு இன்னும் நிறைய படம் பண்ணியிருக்கலாமே. நாங்கள் அந்த எல்டான்ஸ் ரோட்ல நின்று பேசின கனவுகள் எல்லாம் பலிப்பதற்கான காசு கையில் வந்த பிறகு அதை செய்யாமல் விட்டால் எவ்வளவு பெரிய துரோகிகள் நாங்கள். அதற்கு ஆசைப்பட்டதையெல்லாம் மணிரத்னமும் செய்து கொண்டிருக்கிறார், நானும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவரை ஒருவர் தூரத்திலிருந்து பார்த்து அன்று பார்த்த கனவுகளை நினைவு காக்கி கொண்டிருக்கிறோம் என்னும் பெருமை, தற்பெருமை எங்களுக்கு உண்டு. அதற்கு உங்கள் பலம் இல்லாமல் வராது அந்த பெருமை. இந்த கூட்டம் இதில் இப்போ பல பேர் வந்து கற்றுக்கிட்டேன்னெலாம் சொன்னாங்க. இங்கே கற்றுக்கொள்வதற்கான எந்த வசதியும் கிடையாது. அமெரிக்காலாம் இருக்கிற மாதிரி, இங்கிலாந்துலாம் இருக்கிற மாதிரி இதை கற்றுக்கொள்வதற்கு யாராவது ஒருவர் கனிந்து தன் வேலை போக பாக்கி நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி ஒரு ப்ரைவேட் டியூஷன் நடத்தினா தான் உண்டு. அப்படி கற்றுக்கொண்டது தான். அதனால் எல்லாருக்கும் குருங்கிறதுல வந்து சந்தேகமே வேணாம். நான் என்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னவங்க வந்து உணராமல் இருப்பது நான் அவர்களிடமிருந்து எவ்வளவு கற்றுக்கொண்டேன்னு. என்னையா நேத்தி வந்து முதல் படம் டைரக்ட் பண்ணுறாங்கன்னால் இவ்வளவு தெளிவாக இருக்காரு அப்படின்னு நான் மணிரத்னத்தை பார்த்து வியந்தது உண்டு. எல்லாம் நமக்கு கண்ட்ரோலில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் தெளிவாக அடிக்கிறாரு இப்படி அப்படின்னு நான் பார்த்து வியந்தது உண்டு. அதே வியப்பு ரஜினி அவர்களுக்கும் இருந்தது என நான் அறிவேன். ஃபஸ்ட்டு அவங்க தளபதி படம் டைட்டில் முடிவு பண்ணும்போது என் காதில் கல்யாண மண்டபத்தில் சொல்கிறாரு, எனக்கு கணபதினு கேட்டுருச்சு அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு எங்கிட்ட அப்படின்ட்டேன் நான்.
நல்லா இல்லைங்க அப்படின்னு அப்ப வியந்துட்டார் அவரு. ஏன் நல்லா இல்லைன்னு, அது வந்து ஒரு நல்ல பலமான டைட்டல் என்னங்க அது, ஒரு மாதிரி விநாயக சதுர்த்தி மாதிரி ஆயிடுங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு அவருக்கும் புரியல. ஏன்னா நல்ல டைட்டில் இப்படி சொல்றாருன்னு. அப்புறம் வந்து தளபதினாரு, ஓ சாரி பிரம்மாண்டமான டைட்டில் தான் நானும் அப்படி. எங்களுக்குள் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப யதார்த்தமாக சிம்பிளாக இருக்கும். ஒரு படம் தோத்துருச்சு ஜெயித்திருச்சுங்கிறதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறத கேட்டால் ஓஹோ இவ்வளோதான். நான் இன்னும் எங்களுடைய ரசிகர்கள்லாம் பல பேர் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கிட்டுருக்கிறவங்க, நாங்கள் தனியாக என்ன பேசிக்கிறோன்னு கேட்டாங்கன்னா வியந்து போயிடுவாங்க. ஆனால் நாங்களும் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா ரெண்டு கோல் போஸ்ட் இருந்தால் தான் மேட்ச்சு சந்தோஷமாக இருக்கும். நடுவில் இந்த ஆள் கோச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்கலைங்க நான் அதை விட்டுட்டு போகலான்னு எங்கிட்ட யோசனை கேட்குறாரு. யோசனை கேட்க வந்த இடம் பாருங்க அவர். நான் சொன்னேன் அதெல்லாம் பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேற, என்னையும் போக சொல்லுவாங்க ஐயா. இது என்ன நம்ம ரெண்டு பேரையும் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, அவங்க விளையாடிட்டு இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு கொலு மாதிரி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, நம்மளும் அதில் இருந்து அனுபவிச்சுட்டு போவோம். இது என் வாழ்க்கையை கெடுக்காதீங்க, நீங்கள் இருந்து வேலையை செய்யுங்கன்னு சொல்லி இங்கே இதுவரை எத்தனை வெற்றி படங்களுக்கு அவர் கொடுத்தாரோ அதற்கு எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஏன்னா இருந்து செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னேன் நான். அதே மாதிரி இங்கே இந்த ராஜ்கமலை பற்றி பேச வேண்டும் என்றால் அது நியாயமான ஒரு கால சக்கரத்தின் வர்ச்சுவஸ் சைக்கிள் என்று சொல்வார்களே அந்த சுழற்சி தான் அது. பாலச்சந்தர் அவர்களுடைய சிலையாக இங்கே இருக்கிறார், இருந்திருந்தால் நிலையாக இங்கே வந்து இருந்திருப்பார். அவ்வளவுதானே தவிர என்னை பொறுத்தவரை அவர் இல்லாத என்ன சில நம்பர்களை நமக்கு போன்லேருந்து அழிக்க தோணாது. அப்படி இருக்கக்கூடிய நம்பர்களில் ஒன்று அனந்து அவர்களுடையது, கேபி அவர்களுடையது. ஒரு நாள் போன வருஷம் நினைக்கிறேன் ஒரு மாதிரி தனிமையாக இருந்தபோது எப்பவும் பேசுகிற ஆள் திடீர்னு அந்த நம்பருக்கு போடும் எனக்கு குழந்தைத்தனமாக அனந்து சார் அவர்களுக்கு நம்பருக்கு போட்டேன். யாரோ வீடாக இருக்கும், மாறி போயிருக்கோம் நம்பர், இருந்தாலும் அந்த நம்பருக்கு போட்டோங்கிற சந்தோஷம் இருக்கட்டுமேனு போட்டு யாரும் எடுத்துட்டாங்க. சரி வச்சா ஏதோ சும்மா ஏதோ ரவுடி பையன் தகராறு பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாதுன்ட்டு இது அனந்து சார் வீடுங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாங்க. வியந்துட்டேன் நான். இன்னும் அந்த நம்பர் அவர் பேர்லேயே இருக்கு. அது அனந்து சார் வீடான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறதுக்கு ஒரு குரல் ஆள் இருக்கிறது. கண் கலங்க கேட்டேன் நான், நீங்கள் யாருங்க அப்படின்னு. நான் ஒரு ரிலேட்டிவ்ங்க, நானும் அதான், என் பேர் கமல்ஹாசன். நான் சார் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு கூப்பிட்டதில், 8ஆம் தேதி அவர் பிறந்த நாள், அது தெரிஞ்சு தான் கூப்பிட்டேன், எனக்கு மிஸ் திம் அ லாட் அப்படின்னு. நான் அந்த 8 இந்த ஆஃபீஸை திறப்பது ரொம்ப நியாயமான நேரம், அதுக்கு தலைமை வகிப்பது போல் ஐயா பாலச்சந்தர் அவர்களின் சிலை அங்கே இருப்பது. ஒவ்வொரு நாளும் நான் இந்த ஆஃபீஸுக்கு வரும்போதெல்லாம் அவர் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பதட்டமும் பயமும் எனக்கு தொழிலில் இருக்கும். தொடர்ந்து ராஜ்கமல் செயல்படும், எங்கள் பாதை எங்களுடைய பயணம் எத்திசை சென்றாலும் இங்கே எங்களுக்கு ஆதாரமாக வாழ்வாதாரமாக இருந்த இந்த ராஜ்கமல் தொடரும். வெற்றிகளை மேலும் தருவதற்கு என்னால் என்றதை நான் செய்வேன். கூடிய விரைவில் ராஜ்கமலின் 50வது படம் பிரம்மாண்டமான முறையில் அறிவிக்கப்படும். அதில் நான் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ராஜ்கமலை நீங்கள் வளர்த்து விட்டிருக்கிறீர்கள். அதை தோள் கொடுத்து தாங்குவதற்கு இங்கே இத்தனை பேர் இருக்கிறார்கள். யாரிடம் உதவி கேட்டாலும் சந்தோஷமாக செய்யக்கூடிய இடம். அவங்க இவர் எதுக்கு கே.எஸ். ரவிக்குமார் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேட்டால் ராஜ்கமலில் அவருக்கும் உண்டு. ஏன்னா நாங்கள் எந்த படத்தை கையில் எடுத்துக்கொண்டாலும் அதை எங்கள் படமாக நினைத்துத்தான் செய்வோம். அவரும் அப்படி தான். அவ்வை சண்முகி என்னும் அந்த கதை ராஜ்கமலுக்காக ஓகே பண்ணி வச்சுருந்த கதை, ரெடியாக உடனே எடுத்து முடிக்கணும்னு. வேற ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு சிக்கல் வந்தபோது இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தபோது இவர் இதை எனக்கு கொடுத்துருக்க நம்ம பண்ணலாம்னு சொன்ன பொழுது அப்படி முடிவானது தான் அவ்வை சண்முகி. அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணோம்.
இதே மாதிரி அவருக்கு நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்க தெரியும். தசாவதாரமும் அப்படித்தான். தசாவதாரம் எந்த தயாரிப்பாளர் தலைப்பில் வந்திருந்தாலும் அதை ரெண்டு அலுவலகங்கள் சேர்ந்து தயாரித்ததற்கான ஒன்று கே.எஸ். ரவிக்குமாருடைய அலுவலகம், இன்னொன்று என்னுடைய அலுவலகம். அப்படித்தான் நாங்கள் செய்திருக்கிறோம். இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படித்தான். மணிரத்னம் அவர்களும் நானும் தனித்தனியாக ஆஃபீஸ் வச்சிருந்தாலும் கனவுகள் ஒன்று தான். அது மட்டும் இல்லை, கவிஞர் வந்து இந்த 2nd ஸ்ரோடில் நான் பார்த்து வியந்து எனக்கு இந்த ஆள் தான் வேணும்னு முகம் தெரியாத அந்த உருவத்தை நான் பார்த்து எனக்கு இவர் தான் வேணும் என் படத்துக்குன்னு கேட்டேன். வானம் எனக்கு ஒரு பகுதி வரும், நாளும் எனக்கு அது செய்தி தரும் என்று எழுதி அந்த ஆள் தான் வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டேன். ஆ, அவர் ஒருத்தர் இருக்கார் வைரமுத்துன்னு நான் சொல்கிறோன்னு அப்போ தான் அறிமுகமாச்சு. எனக்கு வைரமுத்து அவர்களை தெரிவதற்கு முன்னால், அவர் மார்க்கெட்டை தெரிவதற்கு முன்னால் அவருடைய அந்த வரிகள் தான் என்னை கவர்ந்தது. அதுக்கப்புறம் அவருடைய புத்தகம் ஒன்றை கிட்டத்தட்ட மனப்பாடமாக அவருக்கே சொல்லி காட்டுவேன். நான் தீர்ப்பு திருத்தி எழுதிய தீர்ப்பு, திருத்தி எழுதிய தீர்ப்பில் கவிதையெல்லாம் ஏடி அகலிகைன்னு, அது எத்தனை பேர் தீவிர வைரமுத்து ரசிகர்களுக்கு மட்டுமே ஞாபகம் இருக்கக்கூடிய, ஏன்னால் சினிமா ரேடியோவில் பாடாத பாடல்கள் அவை, அதையெல்லாம் நான் ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு இந்த இந்த காலகட்டத்தின் முக்கியமான கவிஞர். அவர்களெல்லாம் இந்த ஆஃபீஸுக்கு வந்து போனார்கள் என்பதற்கு ஒரு சான்று ஃபோட்டோ இருப்பதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோம். இவர்களெல்லாம் சேர்ந்து தூக்கி பிடித்து நிறுத்திய இந்த ராஜ்கமல் இன்று நடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதற்கு போட்டோவாக இவர்களை என்னுடைய ஆபீஸில் வைத்துக் கொள்ள வேண்டும், என் மனதில் வைத்துக் கொண்டிருப்பது போல் என் ஆபீஸிலும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. எங்களுடைய இந்த பயணம் ரொம்ப அற்புதமான பயணம். இங்கே இருப்பவர்கள் என்னுடைய நண்பர்களாக இன்னும் இருப்பது எனக்கு கிடைத்த பெருமை. ஏன்னா சினிமா துறையில் பொறாமை, கோபம், அவமரியாதை பண்ணிட்டாருங்க, இத்தனை விஷயங்கள் வரும். இதையெல்லாம் தாண்டி இன்றும் எங்கள் கையை யாரும் பிரிக்க முடியல. இத்தனை பேரையும் சேர்த்து சொல்றேன், யாராவது யாராவது போட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் கேட்டுக்காம ஏதாவது நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர், முக்கியமாக நானும் ரஜினியும், யார் எதை சொன்னாலும் உடனே நாங்கள் வந்து எங்களுக்குள்ள பேச்சுப்போம். இது தெரிஞ்சு போனதுனால கொஞ்சம் இந்த போட்டு கொடுக்கறது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க, இது இங்கே நம்பி அங்கே சொல்லிட முடியாது, எங்கே நம்பி இங்கே சொல்லிட முடியாதுங்கிற அந்த பதட்டம் வந்ததற்கு பிறகு எங்களுக்கு நடுவில் வத்தி வைப்பவர்கள் குறைந்து விட்டார்கள். இதையெல்லாம் இப்படி தாங்கி பிடித்து இங்கே இருக்கும் இந்த ஆடியன்ஸில் அமர்ந்திருப்பவர்கள் மேடையில் அமரவில்லை தவிர அவர்களுக்கு அந்த அருகதை எல்லாம் இருக்கிறது. இங்கே பல உழைப்பாளிகள் இருக்கிறார்கள். ராஜ்கமலை அமைதியாக நடத்தி கொண்டிருந்தவர்கள், நடத்தி கொண்டிருப்பவர்கள், அவர்கள் எல்லோருக்கும் இன்று புது உத்வேகம் பிறந்திருக்கும் இந்த மேடையை பார்த்து. அது பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா. கொஞ்சம் போரடிக்கும் சம்பந்தமில்லாதவர்களுக்கு, ஆனால் எனக்கு இது மிக சந்தோஷமாக மிக முக்கியமான விழா. நான் பிறந்த விழாவை விட அதிகமாக நான் கொண்டாடும் விழா ராஜ்கமல் பிறந்த விழா. நான் சினிமாவின் மாணாக்கன், ரசிகன் என்பதனால் இதை சொல்லிக் கொள்கிறேன். இதை மதித்து இங்கே வந்த பெரியவர்கள், இவர்கள் எல்லாருமே சாதனையாளர்கள். இன்னைக்கு போகணுமா, இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சோம்பல் முடிச்சிருந்தாங்கன்னா இந்த போட்டோ எனக்கு கிடைச்சிருக்காது. அதற்கு ஆவணம் செய்த உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். முக்கியமாக ரஜினி அவர்களுக்கு வாழ்த்து நான் நேரம் சொல்லிட்டேன், இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். 44 வருஷத்துக்கு ஒரு ஐகான் அவார்டுன்னு கொடுக்குறாங்க. அவர் வந்த முதல் வருஷமே ஐகான் ஆகிட்டார். அது எல்லாருக்கும் வாய்க்காது. சிவாஜி சாருக்கு வாய்ச்ச மாதிரி பராசக்தியிலே டேக் ஆகும், முதல் படத்திலேயே டேக் ஆகும். அது அந்த மாதிரி ஆரம்ப முதல் வருடமே அவருடைய வாழ்க்கையில் முதல் வருடமே அவர் ஸ்டார்டம் வந்துருச்சு அவருக்கு. அதனால் அதை கொஞ்சம் தாமதமாக, ஒரு 43 வருடம் தாமதமாக அதை செய்திருக்கிறார்கள், செய்தார்களே என்பதற்காக அவர் செய்தவர்களுக்கு நன்றி.
இங்கே வந்திருந்த எங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி. இங்கே ராஜ்கமலுக்காக உழைத்தவர்கள், ராஜ்கமல் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்று ஆர்வமாக கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து கவனியுங்கள். ராஜ்கமல் இன்னும் பல சாதனைகள் செய்ய அவலாயிருக்கிறது, அதற்கு நீங்களும் தோள் கொடுக்க வேண்டும். கவிஞர் அவர்கள் இங்கே வரும்போது பேச்சு இருக்குமானு கேட்டாரு. நீங்க இருக்கிற இடத்துல அது இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசினாரு. அவரையா முதல்ல பேச விட்டீங்க அப்படின்னு இவர் கோச்சுக்கிட்டாரு ரஜினி அவர்கள். அவர் பேசி முடிச்சா எடுபடாது எதுவும் அப்படின்னு அவர் கோச்சிட்டு இருந்தாரு. அவங்கவுங்களுக்கு ஒரு பாணி இருக்கிறது, முக்கியமாக இங்கே அன்பு பரவி இருக்கிறது, அது வெல்லும். நன்றி. அந்த அன்பிற்காகவே இங்கே வந்த அனைவருக்கும் நன்றி. கேபி அவர்கள் குடும்பத்தார், அதை நான் அவங்கள அனுமதி கேட்டேன் இங்கே வைக்கிறதுக்கு. அதை பெருந்தன்மையுடன் அவர்கள் எங்கள் வீட்டு தெய்வத்தை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் அந்த பெருமைக்கு அவர்களுக்கு பெருமிதத்துடன் அவர்கள் அதை செய்தார்கள், பெருந்தன்மையுடன் அதை செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி. இங்கே இந்த இரட்டைக்கூடல் மாதிரி என்னுடைய இரு பெண்களும் இங்கே வந்து தங்களுடைய பங்களிப்பை பற்றி சொன்னார்கள். இதில் வேலை செய்த பலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சின்ன சின்ன சீனில் அதில் இப்போ ஹேராமில் வந்து திடீர்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அவங்க வந்திருப்பாங்க. அதில் ஆள் கிடைக்கலன்னு அவங்களை கொடுத்து நிறுத்தியிருப்போம். அந்த மாதிரி ராஜ்கமலின் வெற்றிக்காக உழைத்தவர்கள் பலரும் இங்கே இருக்கிறார்கள். வருண் முகர்ஜி அவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்பத்திற்கு எங்களுக்கு சினிமாட்டோகிராஃபருக்கு ஒரு குழுமம் இந்தியாவை போற்றும் நல்ல சினிமாட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்கிறார்கள். திரு அவர்கள் இருக்கிறார்கள். ஆர்ட் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்து எங்கள் கூட இருந்தவங்க இன்னைக்கு வந்து வேன்ஸ் என்ற ஒரு அமெரிக்கன் ஆளிடம் மேக்கப்பு செய்து கொள்கிறேன். இதெல்லாம் நடக்குமான்னு நாங்கள் வியந்து கொண்டிருந்தோம். அதை பற்றி கனவு கண்டிருந்த சுந்தரமூர்த்தியெல்லாம் இங்கே இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக பின்னாடி இருந்து கொண்டு ஒரு படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பவர்கள். என்ன வேலை கொடுத்தாலும் ராஜ்கமல்ல ஓடி வந்து செய்வதற்கு சந்தான பாரதி மாதிரி ஒரு படத்தில் டைரக்டர், இன்னொரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், இன்னொரு படத்தில் நடிகர், இன்னொரு படத்தில் ஒன்றும் இல்லை சும்மா வந்து வந்து உட்கார்ந்துருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய நண்பர்கள் அதுதான் ராஜ்கமலின் மூலதனம். இங்கே நாசர் அவர்கள் பேசும்போது சொன்னார் அவருடைய வாழ்க்கை இங்கே ஆரம்பிச்சதுன்னு. அது நான் ஆஃபீஸ் திறக்க போகிறேன்னு சொன்னபோது என்ன பண்ண போகிறேன், நாங்கள் ஆஃபீஸ் வைக்க போகிறேன், வைக்காத நான் படம் எடுக்கணும், எனக்கு அந்த இடம் வேணும்னாரு பாலச்சந்தர் சார். சரியா, நம்ம போகிறதுக்கு முன்னாடி அவர் ஆஃபீஸுக்கு நுழைஞ்சிட்டு போகிறது நல்லது தான், அதனால் அவர் கொஞ்ச நாள் புழங்கட்டாங்க, அப்புறம் நம்ம ஆஃபீஸ் வச்சுக்கலான்னு ஆஃபீஸ் திறப்பதை தாமதப்படுத்தினோம். அது அந்த படமே கொஞ்சம் டிலே ஆச்சு, கொஞ்சம் ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆச்சு. ஸோ எங்களுடைய ஆஃபீஸ் திறப்பதற்கு 6 மாதம், அதனால் அவர் தடம் பதித்த இடம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவாங்கல்ல காலெல்லாம் பதிச்சு, அந்த மாதிரி அவர் நடந்து தடமெல்லாம் என இந்த வீட்டில் இருந்தது. சந்தோஷத்தில் நான் என் கம்பெனியை துவங்கினேன். இந்த மேடையில் இருக்கும் எல்லாரை பற்றியும் பேசிவிட்டதாக நினைக்கிறேன். அதில் பேசாத சில பேர் இருக்கிறார்கள், இங்கே யாரை சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி ஒரு ஒரு திக்குமுக்காடும் அத்தனை பேர்கள். அவங்களெல்லாம் திரும்பி கூட்டமாக பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருந்தது. எல்லோருமே பெரிய சாதனையாளர்கள். இப்போ நான் சொன்னேன்னு திரு ஃபோட்டோகிராஃபர், ரங்கா விக்ரமின் ஃபோட்டோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர்ஸ் பிரபாகரன், மற்ற பலரும் இங்கே இருக்கிறார், ஜேகே, இவர்களெல்லாம் என்னுடன் சேர்ந்து வேர்வை சிந்தியவர்கள். பல பேரை விட்டு போயிருக்கோம், ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கமாயிடுச்சு. 25 வருஷம் 30 வருடம் 40 வருடம் என்று இங்கே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ராஜ்கமல் ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு நானும் இருக்கிறேன். நான் ஒரு வாடகை கொடுத்திருக்கிற ஆள் மாதிரி தான் என்ன நினைச்சுக்கிறேன். வீட்டுக்கு சொந்தக்காரனாக நான் நினைத்துக் கொள்ளவில்லை. இங்கே இவ்வளவு நேரம் அமைதியாக எங்கள் புராணங்களை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு புதிய சகாப்தத்தின் துவக்கம், அதை துவக்கி வைத்தவர் உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.